இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் Maono AU200 அப்படின்ற ஒரு சீரிஸ். இந்த ரிமோட் வந்து ஒரு ப்ளூடூத் டிவைஸ். இந்த மைக்கை நீங்க ஆன் பண்ணா உங்களுக்கு சுத்தமா ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. சோ அதை என்ஷூர் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க. So hello guys, welcome back to the channel. So இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி அப்படியே டைட்டில் தமிழில் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பண்ண போகிறோம் சேனலுக்கு. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து திருப்பி சொன்னது வந்து இந்த ஆடியோ ப்ராப்ளம், ஆடியோ விஷயம் தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நான் பேசுறது கேட்கல, இல்லை அம்மா பேசுறது கேட்கல, இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப நாளாக வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து அப்புறமா தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது ரேட் வந்து ரீசனபிளாக ரேட்டு தான். பட் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இது, அதாவது ஒரு மைக்கில் வந்து டியூவல் மைக், ரெண்டு மைக் இருக்கும் ஒரே இதில், அது மாதிரி சேர்த்து வாங்கினேன். அண்ட் ஒயர்லெஸ் பார்த்தேன், ஒயர்லெஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகுது. இப்போதைக்கு நம்மளால் அந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியாது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது, இந்த மைக் எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். அது கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் வாங்கிருக்கு. அது வந்து சின்ன அப்டேட் தான், அது வந்து நார்மலாக ஒரு ஹோல்டிங் டிவைஸ் மாதிரி. ஸோ அதுவும் என்னன்னு சொல்லிட்டு டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சேனல் புதுசாக வந்து மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேட்டா இப்போ அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதோட நாய்ஸ் கான்சலேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நான் வந்து ஒரு 3 பாயிண்ட் சேர்த்து வாங்கினால ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ அதை பார்த்துருவோம். இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், இது செகண்டு, அண்ட் இது தான் வந்து நம்மளோட மெயின் ப்ராடக்ட். நான் வந்து யாரெல்லாம் வாங்கிட்டேன்னா Maono AU200 அப்படின்ற ஒரு சீரிஸ். AU200னா AU100னா வந்து சிங்கிள் லெவலியர், அதேமாதிரி AU200னா 2 லெவலியர், ரெண்டுமே சேர்ந்த மாதிரி. ஸோ இது 3 தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது அப்புறம் லாஸ்ட்டில் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இது 2 அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா பாடுன்னு சொல்லுவாங்க. கொரில்லா பாடுன்றது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் ஒரு ட்விஸ்டபிள் லெக் கொண்ட ஒரு பாட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யாரா தனியாக இருக்கீங்க, ஒரு இடத்துல வந்து ஷார்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணணுன்னா அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வந்து டிஜிடெக்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது கூடயே வந்து மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது கூடயே வந்து இன்னொரு ரிமோட் மாதிரி ஏதோ ஒரு மேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட் வந்து ஒரு ப்ளூடூத் டிவைஸுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் அண்ட் ஆஃப் இந்த சுவிட்ச் ஒன்று இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப்னு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு வந்து அதை ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு, அண்ட் இது வந்து iOS டிவைஸ்க்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு. அந்த ரிமோட் நீங்கள் வச்சுட்டு இப்போ கையில் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஃபோட்டோ டிவைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல, நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இது தான் வந்து நான் சொன்ன கொரில்லா பாட், தெரியுதுங்களா? ஸோ இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எங்கன்னா வந்து இப்போது தனியாக எடுக்கிறீங்க, ஒரு இடத்துல என்னென்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி இப்படி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு நிற்கும். நீங்கள் வந்து கேமரா இங்கே வச்சுட்டு பண்ணலாம். ஸோ இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து DSLR ஹோல்டர், இது வந்து DSLR ஹோல்டர். ஸோ DSLR இல்லாதவங்க இந்த ஹோல்டரை வந்து கைட்டி வச்சுட்டு, இது வந்து நார்மலாக நீங்கள் மொபைல் ஹோல்டர் போடுற மாதிரி ஒரு ஃப்ளாட்டு. ஸோ இது மொபைல் ஹோல்டர் எடுத்துக்கிட்டு இந்த மொபைல் ஹோல்டரை இங்கே ட்விஸ்ட் பண்ணி விட்டுருணும். ஸோ இதுதான் வந்து ஸ்லாட்டு. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து நிறைய பேர் இதிலே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. பட் வந்து இது வந்து டிஎஸ்எல்ஆர் ஹோல்டரு, இது வந்து நார்மல் நம்ம மொபைல் ஹோல்டரு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. பிடி டீசன்ட்ங்க, இது வந்து நல்லாயிருக்கு. அதாவது இந்த குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் இது வந்து ஒஸ்ட்டு குவாலிட்டி, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பார்த்துங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி இல்லை, ஒரு ஃபினிஷிங் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது 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 மட்டும் பார்க்காம இது பார்த்தீங்கன்னா இது பிடி டீசெண்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது மேலே குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக வந்து நெக்ஸ்ட் இதுமாதிரி லைட் வாங்கலை, லைட்டுக்காக ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ். இப்போ வந்து இதில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து உங்களால் கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம்னா, நான் இந்த மாதிரி வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த இழுத்து வைக்கிறது நான் எப்பவுமே வந்து இந்த த்ரெட் டைப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அது வந்து வாங்கிக்கோங்க, ஏன்னா வந்து இது வந்து அவ்வளோ லாங் லாஸ்ட்லாம் இருக்காது. அந்த த்ரெட் டைப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை யூஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். பட் இல்லை குரூப் கொடுத்துருக்காங்க, அந்த லைட் வைக்கிறதுக்கு இல்லை என்ன மைக் வைக்கிற குரூப் கொடுத்துருக்காங்க. பட் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றது காரணத்துக்காக நான் வந்து ஒரு ப்ராக்கெட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது யார் எந்த கம்பெனின்னு தெரியல, பட் வந்து நல்ல மெட்டீரியலுங்க, எம்எஸ்ஸை தான் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் நல்லாயிருக்கு, ரஸ்ட் ப்ரூஃபாக அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. இது வந்து கிம்பிள்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இங்கே ஒரு குரூப், இதில் வந்து ஒரு மைக் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே வந்து நீங்கள் ஃப்ளாஷ் லைட்டோ இங்கே வந்து மைக் வச்சுக்கலாம். ஸோ அந்த இப்போ அந்த ஆம்னி டைரக்ஷனில் இந்த ஷார்ட் கன் மைக்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இங்கே இல்லைனா இங்கே மைக் மவுண்ட் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நான் எதுக்கு இது வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னா, இப்போ டிஎஸ்எல்ஆர் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்எல்ஆரில் போட்டு தான் இது யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். மெயினாக வந்து இந்த கொரில்லா பாட் வாங்கினது காரணமே இதில் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ டிஎஸ்எல்ஆர் பாடில் நீங்கள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு த்ரெட் கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் நீங்கள் வந்து போட முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இதை த்ரெட் பண்ணிக்கோங்க போட்டு. ஸோ இதில் போட்டு த்ரெட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்களோட மொபைலுக்கு ஏற்ற டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களோட மொபைல் ஹோல்டர் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அதை இப்படி சுற்றி மவுண்ட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நிற்குது. ஸோ இதுக்காக தான் இது. ஸோ இங்கே மொபைல் வச்சுக்கலாம் நான். அதுக்கப்புறம் வந்து இங்கே லைட் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃப்யூச்சரில் ஷார்ட் கன் மைக் எதனா வாங்குறதா இருந்தால், அதாவது உங்கள் சப்போர்ட் இருக்கணும், அதுக்கெலாம் வாங்குறதா இருந்தால் இங்கே யூஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த செட்டப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவளுக்கு. ஏன்னா வந்து நான் இப்போது அந்த ராக்கெட் சோல் எடுக்கும் போதெல்லாம் வந்து கையில் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு ட்ரைபாடில். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரைபாட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து கீழே எடுத்து கரெக்டாக காட்டுறதுல கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம மெயின் ப்ராடக்ட், அதாவது மயோனோ AU200 அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ் இப்படி தான் இருக்குங்க நம்மளுக்கு வந்த பாக்ஸு, நல்லாவே இருக்குது. இதில் சைடில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அப்புறம் வந்து கேம் ரெக்கார்டர், பிசி, டிஎஸ்எல்ஆர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வீடியோ ஷூட்டிங், ப்ரெசன்டேஷன், இன்டர்வியூ அண்ட் செல்ஃபி கேமரா. ஓகே, செல்ஃபி கேமராக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 2500 போட்டிருக்காங்க, பட் மேனுஃபேக்சர் டேட் 2020. நான் வந்து 1200க்கு தான் வாங்கினேன். இது அந்த ஆஃபரில் இருந்துச்சு, அதை நான் வாங்கினேன். ஸோ இது அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. AU200 இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்கேன் இந்த இதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இது தான் எனக்கு வந்து சொன்னாங்க, இதுதான் வந்து சஜஷனாக சொன்னாங்க, இந்த மாதிரி வாய்ஸ் நல்லா இல்லை, வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்து இது என்னன்னு தெரியல, எதனா தெரிஞ்சு சொல்லுங்கள். இதுக்குள்ளே வந்து இதுதாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கனெக்டர் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வந்து டிஎஸ்எல்ஆர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ், அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது வந்து ஆம்பிளிஃபயரில் போடுறதுன்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட்டு, இந்த ப்ளக்கு. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அண்ட் TRRS அண்ட் TRR அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், டிஎஸ்எல்ஆருக்கும் அதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு செல் கொடுத்துருக்காங்க. இந்த செல் வந்து இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணணும். நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் போடுறீங்கன்னா வந்து அது போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ற அடுத்து. ஏன்னா ரெண்டு மைக்குன்னு சொன்னானே ஒரே மைக் தான் இருக்குது அப்படின்னு எனக்கும் தோணுது. பார்ப்போம் உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வின் மஃப் கொடுத்துருக்காங்க, அதேமாரி ஒரு செல் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டன் செல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டே போடலங்க. ஸோ ஒரு பட்டன் செல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு நம்ம காலர் கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. வா, செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே 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 குட் குட், நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதாங்க நாங்கள் மைக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் இந்த டியூவல் மைக்கு. ஸோ ரெண்டு மைக், இப்போ நான் ஒரு மைக் யூஸ் பண்ணி எங்கள் அம்மாகிட்ட ஒரு மைக் கொடுத்தேன்னா நான் பேசுகிறதும் கேட்கும், அதேமாதிரி அம்மா பேசுகிறதும் கேட்கும். இது வரைக்கும் நான் யூஸே பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியே பார்க்கணும். நான் வந்து நினச்சேன் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டீசெண்டாக தான் இருக்குது, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் டேரெக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது கூடயே வந்து ரெண்டு எப்பவுமே படிக்காத மாதிரி ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, இது ஓரம் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. சூப்பர், செம்மங்க ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சுக்குள்ளே ஏதோ இருக்குது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே, இந்த பவுச்சுக்குள்ளே வந்து ரெண்டுமே வின் மஃப் ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம தொலைஞ்சால் கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. இதுதாங்க நம்மளோட ப்ராடக்ட், நம்ம ரிசீவ் ஆன ப்ராடக்ட்டு. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டேட்டா பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணிவிடுவோம். அப்புறம் வந்து இதோட ரேஞ்ச் இதில் வந்து 20 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து 20 feet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ லென்த்து போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருவோம், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த கிளிப் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து இது வந்து DSLR 2 அப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்சை வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஆஃப்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மார்ட் ஃபோனோட இதுக்கு மாறிடும். அதேமாதிரி வந்து இது ஆன்ல இருந்துச்சுன்னா வந்து DSLRக்கு மாறிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு செல் கொடுத்துருக்காங்க சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வந்து இன்பில்ட்டாகவே ஒரு செல் வந்து உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் வந்து நல்லாவே இருக்குங்க. ஒரு மாதிரி இது வந்து ஒரு மெட்டல் இருக்குது, மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். கொஞ்சம் டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செல் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தான் இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து பார்த்துக்கணும். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது சுத்தமாக. ஸோ இது வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க இது வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இது லென்த் வந்து நம்ம மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்த அந்த ரெண்டு மைக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து லோக்கல் மைக், அதாவது சின்ன மைக்கு நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மைக்கு. இது சேஞ்ச் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வின்மோஃப் உள்ளே போலையே. ஓகே உள்ளே போயிடுச்சு. வின்மோஃபும் நல்லா தான் செட் ஆகுது. அதேமாதிரி காலர் கிளிப்பும் நல்லா தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காலர் கிளிப் நல்லா செட் ஆகுது. ஸோ இப்போ மேலே போயிட்டு இதோட லென்த்தும் இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ அதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து இதோட டெஸ்ட் நம்ம பார்த்துருவோம் எந்த அளவுக்கு வந்து இதோட லென்த் இருக்குது, அப்புறம் வந்து இது நாய்ஸ் கேன்சலேஷனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயமுத்தாது எனக்கே பயமாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய பழைய மைக் சொன்ன மாதிரி வந்து இது வந்து அந்த லோக்கல் மைக்கு ஒரு 150 rupees என்ன மொத்தம். இப்போ வந்து என்னால் ஒரு 1000 rupees அளவுக்கு வாங்க முடியுதுன்னு எல்லாமே அது உங்களோட சப்போர்ட் தான். வந்து அப்பாவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி பார்க்குறாங்க இது வந்து கொஞ்சம் வருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அதனால் கேட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட் இன்னும் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோடய இன்பில்ட் மைக், அதாவது கேமராவோட இன்பில்ட் மைக் எப்படி எந்த கிளாரிட்டியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வாங்கின மைக் எந்த கிளாரிட்டியில் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மைக்கோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நான் வந்து கேமரா அந்த மைக் ரிமூவ் பண்ணுறேன். அதோட கிளாரிட்டி இப்போ வந்து கேமரா வந்து மைக் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இது கண்டிப்பாக நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்காது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். செம்ம வெயிலாக இருக்குது, அந்த கண்ணு கூசுது. ஸோ எப்படி இருக்குது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட புது மைக், அதாவது அந்த மேனோ AU200 அந்த மைக் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் வந்து இதை ஆன் பண்ணிட்டேன். இது வந்து AU200 போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்மார்ட் ஃபோன் மோடில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணுறேன் அந்த மோடை. இப்போ வந்து உங்களுக்கு கேட்காது பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க நீங்கள் வந்து இங்கே ஆன் பண்ணல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து இன்பில்ட் மைக்கும் ஆஃப் பண்ணுறீங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆப்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்பில்ட் மைக் வந்து ஆஃப் ஆகிடும். அதேமாதிரி வந்து இந்த மைக்கு நீங்கள் ஆன் பண்ணலாம் உங்களுக்கு சுத்தமாக ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது, அந்த பேட்டரி கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு சேனல், அப்புறம் வந்து இது செகண்ட் சேனல். ஸோ ரெண்டுமே செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் சேனல் செக் பண்ணுவேன். இப்போ ஒருத்த வந்து நான் வின்மோஃப் போட்டிருக்கேன், இன்னொருத்த வந்து வின்மோஃப் போடல. ஸோ அதோட கேன்சலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்குவோம். நாய்ஸ் கேன்சல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனலில் பார்த்துக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் டேட்டா வச்சே பேசி காட்டுறேன். ஸோ இது எடுத்துக்குவோம். ஹலோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சாபா லைஃப்ஸ்டைல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் சேனல். ஸோ இது வந்து வின்மோஃப் இல்லாத சேனல். நெக்ஸ்ட் வந்து வின்மோஃப் போட வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு பாட்டு பாட முடியும். ஸோ இதை வச்சு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னா அதேமாதிரி சொல்லுவோம். இது ஹலோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சாபா லைஃப்ஸ்டைல். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நீங்கள் சொன்ன பார்த்து எனக்கு வந்து தெரியும் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் வந்து என்ன அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட சப்போர்ட் வச்சு தான் நான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சேனல் புதுசாக தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் வேகம் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சிவ் அல்லாத கிரேட் வீடியோ. Take care. Bye. Stay safe. Peace out.